எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. இப்போது புதிய அறிமுகம், ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெரியார் முனியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். படம் வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி தான், பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. விக்ரம் சாரோட ஒர்க் வந்து சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காரு. படம் விஷுவல் ட்ரீட்டு சத்தியமாக பயங்கரமாக இருக்கு. படம் சூப்பராக இருக்கு, பிரமிப்பாக இருக்கு, எல்லா ஆக்டரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, ஓகே, நான் செம்மையாக இருக்கு. விக்ரம் எப்படி பண்ணியிருந்தாரு? விக்ரம்லாம் சொல்லியே தேவை, அவருக்கு ஆஸ்காரோட கொடுக்கலாம் நடிப்புக்கு. விக்ரம் சார் இவ்வளோ தூரம் ஆக்ட் பண்ணுவார் நினச்சி கூட பார்க்கலாம், அவரோட எஃபெக்ட் ஃபுல் எஃபெக்ட் போட்டிருக்காரு நான் படத்துக்காக. பயங்கர அவரெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் தமிழ் சினிமாவில் ஒரு சிகரம், அருமையான படம். அவரோட ஆக்டிங் தான், ஆக்டிங் வேற லெவல், எப்பவுமே அதுதான் பெரியது. விக்ரம் சார் ஆக்டிங் ஓரளவுக்கு பொருள் நல்லா தான் இருக்கு, எதிர்பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா, அவர் எப்பவுமே நல்லா தான் ஆக்டிங் பண்ணுவார். விக்ரம் சார் கேரக்டர் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, பரவாயில்ல. இவ்வளோ இது ரிஸ்க் எடுத்து நிறைய சீனு ட்ரெஸ் காஸ்டியூம் இவ்வளோ இருக்கு இருந்தும் தாண்டி பண்ணியிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை, நல்லா இருக்கு. அண்ட் விக்ரம் ஆக்டிங் சொல்லவே வேணாம், அவருக்கு கேட்ட கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே இதில் ஆன்சர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். விக்ரம் யாரும் அடிக்க முடியாது ப்ரோ, ஆக்டர் கண்டிப்பாக அடிச்சு ப்ரோ. அவரோட எஃபர்ட் படத்தில் தெரியுது சார், இவ்வளோ உழைப்பு போடுறது ஒரு படத்துக்காக, அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? அவர் எல்லா படத்துக்குமே அதுதான் போடுறாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு அதை கொண்டாட வேண்டிய படம் அதுதான். இது வந்து ஓடிடிக்கு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதெல்லாம் பார்க்காம விக்ரம் சார் அண்ட் ஜிவி பிரகாஷ் டைரக்ஷன் டீம் டோட்டலாக எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இதை பார்க்க வர தாண்டி நம்ம கொடுக்குற ஒவ்வொரு காசுக்குமே உழைச்சிருக்காங்க. அண்ட் அது ரியலி ஒர்த்தியாக இருக்குது பார்க்குறப்போ. அண்ட் நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகலைன்னு சொல்கிறாங்க, ஏன்னா ஸ்டோரியாகவே வந்து ஒரு ஃபேண்டசி ஹாலிவுட் லெவலுக்கு ஒரு யோசிச்சு எடுத்திருக்காங்க. பட் சில பேருக்கு கனெக்ட் ஆகலைங்கிறாங்க. பட் உங்களுக்கு மேபி 1000 ஒருவன் எப்படி கனெக்ட் ஆகலைன்னு சொன்னாங்களோ அதே தான். 10 வருஷம் கழித்து கொண்டாடாமல் இப்போவே கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும்னு. பயங்கரமாக உழைச்சிருக்காரு அவர், இது மேக்ஸிமம் ஒரு 90% சட்டலாம் தான் நடிக்கிறாரு. அவர் பாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக வந்து தயார்படுத்தி வேறு ரேஞ்சில் பண்ணியிருக்காரு. அந்த ஆக்டராக இல்லாமல் நம்ம இந்த படத்துக்கோசம் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு நடிகனா நம்ம வேலை இதுதான், எந்த இது கொடுத்தாலும் ட்ரெஸ் நம்ம போட்டு கரெக்டாக பண்ணணும் அதுதான். அவர் டெடிக்கேஷன் தான் அவரோட ஒர்க்கே, அதனால் அது நம்ம பெஸ்ட்டுங்கிறத தாண்டி நம்ம எதுன்னு சொல்ல முடியாது. அண்ட் கண்டிப்பாக அவருக்கு வந்து அவார்ட்ஸ் எல்லாமே வின் பண்ணணும் அப்படிங்கிறத கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். அவர் படத்துக்காக ஒருத்தர் நடிகர் உயிரை கொடுக்குறாங்கன்னா அது பெரிய விஷயம் தான் போகிறோம். ஒரு படத்துக்காக அவர் தன்னை உருவாக்கிறான், ஒரு படம் ஒரு கமிட்மெண்ட் ஆகிட்டோன்னா அந்த படத்துக்காக எவ்வளோ எஃபெக்ட் பண்ணுமோ அந்தளவு எஃபெக்ட் போட்டுக்காங்க, அவ்வளோதான். பங்கம் மைண்டாரு அவர் ஆக்டிங்லாம் சொல்ல தல இமயம் தலை, அவர் எல்லா நடிகரும் இவர்கிட்ட வந்து கற்றுக்கணுன்ற நான் எப்போவுமே அவர் பண்ணுவார் எஃபர்ட். ஆனால் இந்த படத்தில் இன்னும் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்காரு, அதனால சூப்பராக. எந்த படத்துக்குமே போடல, அந்தளவுக்கு போட்டிருக்காரு இந்த படத்தில் எஃபெக்ட் நல்லாவே போட்டிருக்காரு. நான் டெடிக்கேட் எல்லாருக்கும் பெரிய எக்ஸாம்பிளாக இருப்பார் இந்த படத்தில் கண்டிப்பாக. அவருக்காக பார்த்தா ஒருத்தர் அவர் ஃபேன் பேஸ் எப்படி இருக்காங்களோ அது ஆக்டிங்லாம் பார்த்தா ஒருத்தர் தான். பாரஞ்சித் சாரோட அந்த அரசியல், அவரோட டைரக்ஷன் இருக்குது 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 இதுலேயும் இருக்குது. அந்த பழங்காலத்து இதிலிருந்து சொல்கிறாங்க, நல்லாயிருக்கு ப்ரோ படம், சூப்பராக இருக்குது. பாரஞ்சித் ஃபிலிம்னாலே நிலம், மண், மக்கள், உரிமை இதெல்லாம் எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டியாக அவங்கவுங்களுக்கு கிடைக்கணும். அதனால தான் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவில் சுதந்திர தினமான அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு படத்தை. ஸோ அதான் சொல்ல வராங்க படத்தில், வேறு எதுவும் இல்லைண்ணா. படம் பார்க்க வந்தது அவருக்காக தான் வந்தோம், பாரஞ்சித்துக்காக தான் வந்தோம், வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. சொல்லியத்தில் ப்ரோ எல்லாம் நல்லா இருப்பேன். காலா பார்த்தீங்க, கபாலி பார்த்தீங்க, அதுமாதிரி புரட்சி தான் ப்ரோ. அரசியல் கொஞ்சம் பேசியிருப்பார், ஒரு 2-3 அரசியல் மாதிரி இருக்காது, பட் ஆனால் நம்ம எடுத்துக்கலாம், அந்த லைன் ஸ்டோரி எடுத்துக்கலாம். எல்லாமே பக்கா, நிலம் எங்களோட உரிமை, அவ்வளோதான். ஜெய்பீம் அவர் எப்பவுமே கிளாஸ் தான், பெஸ்ட் இன் பெஸ்ட் ஆக்சுவலி. அதுக்கும் போல அவரோட ஸ்டைலில் சொல்லியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. அவர் கன்வே பண்ண வேண்டியது கரெக்டாக சொல்லியிருக்காரு. இன்னும் இது நல்லா இருக்கு, எப்பயும் போல நல்லா இருக்கு. ரஞ்சித் நல்லா பண்ணியிருக்காரு. நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? கிடைக்கும் ப்ரோ, ஆ வாங்கும், நல்லா இருக்கு. ஆக்டிங் வைஸ் விக்ரமுக்கு கன்ஃபார்ம் கிடைக்கும், பார்ப்போம் எப்படின்ட்டு எல்லாம் எல்லாரும் பார்ப்போம் எப்படி இருக்காங்க. அது ஆடியன்ஸ் அது அவங்கள தானே சொன்னோம். அவார்டு சான்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு நார்மல் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது, ஆன்லைன் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ, ட்ரெய்லர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி இருக்கும்னு. நீங்கள் படத்தை கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ. இப்போதைக்கு ரீசெண்டாக எந்த படமே வரல, 1000 உனக்கு மிஸ் ஆனது எல்லாத்துலேயுமே இதில் இது பண்ணி. ஏன்னா கிட்டத்தட்ட ஏன்னா நான் 1000 நிறைய டைம் சொல்கிறேன்னா அதில் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே, பீப்புள்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு. நம்ம பார்க்குறப்பவே இது 1000 அந்த சீன் மாதிரியே இருக்குது, இது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குதுங்கிற அளவுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ரியலி ஒர்த் த பென்னி வாட் வி பே. அளவுக்கு எமோஷன் காமிச்சிருக்காங்க, எமோஷனும் நல்லாயிருக்கு ப்ரோ. அவங்களோட எப்படி அந்த கீழே ஆளுங்க எப்படி இது பண்ணுறாங்க, அந்த மாதிரி எப்படி மேலே வராங்க, அவங்க எப்படி கோல்டு எப்படி கிடச்சிதுன்னு மெயினாக அதுதான் காட்டியிருக்காங்க. கேஜிஎஃப்ன்ற அது வேற, இதில் இருக்கிறது வேற. நல்லா இருக்குண்ணா, நிறைய சீன்ஸ் வந்து கரெக்டாக எங்கெங்கெல்லாம் ஆடியன்ஸ்
வேற எமோஷன்களை போறாங்களோ அப்போல்லாம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டா வச்சிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எது படமே நல்லா தானே இருக்கு. படம் வேற லெவல் செம்ம. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம, செகண்ட் ஹாஃப் செம்ம. ஃபர்ஸ்ட் ஹாஃபே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா தான் போகுது படம் ஃபுல்லாவே. ரெண்டுமே நல்லா தான் ப்ரோ இருக்கு. கதை நம்மளுக்கு படம் எதுக்கு வெறிய ஃபைட்டு லவ் இருந்தா போதாது ப்ரோ. கதை இருக்கணும், அந்த கதை என்ன நடந்த தெரியணும், அதை அப்படியே காட்டியிருக்காங்க. அந்த காலத்துல வந்து நம்மளுக்கு தெரியாது, இதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு விஷுவல் மீடியமாக சொல்கிற கதை செகண்ட் ஹாஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கவனித்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ பீஸ்ஃபுல்லாக அப்படியே கவனித்து பொறுமையாக டைலாக்லாம் அப்படி அப்படி பார்த்தா செகண்ட் ஹாஃப் பிடிக்கும். முன்னோர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ லைவாக காமிச்சிருக்காங்க. கூப்ஸ் பம்ஸாக இருக்கு. ரெண்டுமே படம் ஃபுல்லாக நல்லா மியூசிக் எப்படி இருக்கு வேற மாதிரி ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, மியூசிக் படத்தோட சேர்ந்து நல்லா இருக்கு. மெயினாக பிஜிஎம் தானா, ஜிவி பிரகாஷ் வேற லெவல் பண்ணியிருக்காருண்ணா. மியூசிக் தரமா இருக்கு, பேக் டைட்டிலே பயங்கரமா இருக்கும், உள்ள அதிருது அப்படியே. எக்ஸலென்ட்டுங்க, எக்ஸலென்ட். நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு இவர். நம்ம ஜிவி பிரகாஷ் வந்து இப்போ ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு. அவர் எப்பவுமே ஆயிரத்தி தொள்ளூர்லேயே பெஸ்ட் கொடுத்தவர். அண்ட் இதுலேயே ரொம்ப பெஸ்ட் கொடுத்துருக்காரு. மாளவிகா பார்வதியெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க ரோலெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நியூ ஃபேஸ் மாதிரியே இல்லை, நம்ம மாஸ்டரில் பார்த்த மாதிரி இல்லை. இதில் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. பார்வதிமேட்லேருந்து ஆரத்தி கேரக்டர்லேயே எல்லாருமே ஸ்ட்ராங்காக, அவ்வளோ ஸ்ட்ராங்காக நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. மாளவிகா கேரக்டர் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவங்க தான் இது லாஸ்ட்டாக ஃபைனல் சூப்பராக இருக்கும். மாளவிகா கேரக்டர் வந்து அது வேற யாரும் பண்ணியிருக்க முடியுமா தெரியல, ரொம்ப டஃப்பான கேரக்டர், சூப்பராக இருந்துச்சு. மாளவிகா முகம் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க. அது அவங்க புது கேரக்டராக இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது, அது ஓகே தான் இருக்குது. கேரக்டர் தவிர வேறு யாருடைய கேரக்டர்? எல்லா கேரக்டருமே நல்லா தான். எனக்கு விக்ரம் சார் தான் பெஸ்ட்டாக தெரியுது. அண்ட் இவங்க பார்வதி மேம் அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க அடாப்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா பெஸ்ட்டாக இருக்கு. எல்லோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஆரத்தி கேரக்டர் அவங்களால ஒரு மாளவிகா ஹீரோயின் அவங்க எவ்வளோ ஒரு ஹீரோனா எஃபெக்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டிருக்காங்கண்ணா. ப்ரோ அந்த பையன் நல்லா பண்ணியிருந்தாப்புல அந்த படத்தில், அவர் பேர் என்ன பேர் தெரியல, உள்ளி அந்த கருப்பாக இருந்தார்ல அவர், அசோகன், அவர் பிரிச்சுட்டாப்புல. அண்ணன் அவரோட ஆக்டிங் எல்லாமே வேற மாதிரி ப்ரோ. அவர் நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அவர் நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கு. அவர் இப்படி பார்க்குறாரு பார்த்தீங்களா படத்தில், மெட்ராஸ் படத்தில் நம்ம அந்த ஜானி கேரக்டர் நடிச்சிருந்தாருல, அவர்லாம் ஐயோ ஐயோ பயங்கரமாக நடிச்சுட்டாப்புல.